ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பல யுகங்களுக்கு பிறகு வந்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கோம். எந்திரிச்சு நானும் தம்பியும் வந்துட்டு டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி டிரைவிங் படித்தேன், மேரேஜுக்கு முன்னாடி படித்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாக நான் வந்துட்டு ஓட்டவே இல்லை. ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக மறந்துருச்சுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால் சரி டிரைவிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இல்லை. தம்பி தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு லேர்னிங் போட்டுருந்தாங்களா, சரி அப்போ அவங்க கூட போய் நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அவங்க கூட தான். இன்றைக்கி தான் தெரியும் டிரைவிங் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு. ஏன்னா அடிக்கடி வந்துட்டு நானே வீட்டுக்காரங்களும் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். போயிட்டு வெட்டு குத்து போல சண்டை போட்டுட்டு வருவோம். ஏன்னா எருமை மாடு மாதிரி வளர்த்துருக்கேன் இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அரவிந்த் கூட ஒரு வாட்டி எங்களுக்கு கூட வந்தான். அவ்வளோதான் அரவிந்த், அரவிந்த் டென்ஷனா நீ, இனிமேல் அவங்க கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அவனை வந்துட்டு எல்லாரையும் சேர்த்து காண்டேத்துவேன். ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஆப்போசிட்ல வண்டி வந்து ஐயோ ஐயோ வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அடிக்காம காலத்துக்கு சீட்டு பழச்சிட்டு உட்காந்துருப்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய அக்கப்போர் பண்ணிட்டு இருந்ததுனால சுத்தமாக காரே ஓட்டலை. ஒரு 3 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்தமாக அந்த டிரைவிங் சீட்டில் அப்படின்னு உட்காந்தேன். அதனால இன்னைக்கு போய் சூப்பராக கற்றுக்கிட்டு நம்மளால சென்னையிலேருந்து வரும்போது அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். பார்க்கலாம், அவ்வளோ சீக்கிரம் கற்றுப்படான்னு தெரில, பார்க்கலாம். காலையில் இப்போ தான் நேரம் விடிஞ்சிருக்கு, பனி எப்படி மூடி இருக்கு பாருங்கள், செம்மையாக குளிருது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைம்லலாம் வந்துட்டு வெளில போய் பயங்கரமாக குளிருது. ஆசாரி பள்ளம் நாங்கள் வந்துட்டு பார்வதிபுரமாக போகிறோம், போயிட்டே இருக்கோம். குட் மார்னிங். குட் மார்னிங். நானும் அனுஷாவும் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை, ஆனால் சேம் ட்ரெஸ் போட்டு வந்துடும் எப்படின்னே தெரியல. சொல்லவே இல்லை ஆனால் ரெண்டு பேரும் சேமாக போட்டு வந்தாச்சு. இப்போது அந்த சாருக்காக வெயிட்டிங், அவங்க வந்துட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனாங்களாம், அதுக்காக வெயிட்டிங். தங்க ஏதோ தேடிட்டு இருக்கோம். ஓகே, இனி பயங்கர காமெடியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நீடா பொண்டட்டி தூக்கி மடியில் உட்கார வச்சிருக்கிற ஒரு உட்கார வச்சிருக்காவோட மை சண்ணா எப்படியே கார் மூவ் ஆகுது. ஏ அம்மா 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 எடுத்தோடனே டாப் கேர்ல போதே. அன்ஷாவோட ஃபர்ஸ்ட் டிரைவிங். அன்ஷா சம சீனே இருக்கு. ஏறும் போதே தலை அடிச்சிருச்சா, அசு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அஸ்வி கைலாசத்துக்கு போயிடாது. அஸ்வின் தான் லாஸ்ட் லாஸ்ட் பிளேயர். அஸ்வித ஏரோப்ளைனே ஓட்டுற மாதிரி கிளாஸ் ஓவர். இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஜாலியாக வந்துட்டு ஓட்டியாச்சு. ஓரளவுக்கு அதில் உட்கார்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஞாபகம் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அவங்க வந்துட்டு போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, அத்தா நீங்கள் வரும்போது நான் உங்களை நம்ம காரில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இது நடக்குமா நடக்காதான்னு தெரில, பட் கண்டிப்பாக நம்ம நடத்துகிறோம். அதனால் வந்துட்டு காரை ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ சீக்கிரமாக எப்படினாலும் ஒரு 20 நாளில் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால் சீக்கிரமாக ஓட்டிடலாம். இப்போ தான் 8 ஆயிருக்கு, வீடு வந்துட்டோம். 8 மணிக்கே எழுந்து என்ன பண்ண போகிறோம், அதனால் போய் தனுஷ் கூட சேர்ந்து இன்னொரு குட்டி தூக்கம் போட்டு
அதுக்கப்புறமா சாரு கிளாஸ் இருக்குது. ஸோ அவனை வந்துட்டு அதுக்கப்புறமா எழுப்பி ரெடி பண்ணணும். இப்போ வந்துட்டு எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகியாச்சு தனேஷுக்கு, ஃபஸ்ட்டு செம் வந்துட்டு முடிய போகுது. அதனால் நம்ம இப்போது ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். தனேஷுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக நடந்துட்டுருக்கு, சூப்பராக எழுதிட்டுருக்கான் செல்லக்குட்டி. மக்களை பி கரெக்டாக லைனில் எழுதணும், மக்களை ரப் பண்ணிட்டு எழுதுங்க. ரப்பர் இருந்தா இருக்கு பாருங்க, ரப் பண்ணிட்டு எழுதுங்க. மேம் வின் ஆக மாட்டாங்க மக்களே, அவனுக்கு அவன் தான் வின் ஆகணுமா. மேமோட ஃபஸ்ட்டா அழகாக எழுதிட்டு இருக்கான். இனி அடுத்த எக்ஸாம் அடுத்தது கொடுத்ததுக்கு அப்புறம் தான். ஆ தனிஷ், நம்ம தான் வின், நம்ம தான் வின் தனிஷ். சூப்பர் செல்லக்குட்டி. அவர் எழுதி முடிச்சிட்டாராமா, இங்கே பாருங்க. என்னாச்சுமா, தூக்கம் வருதா? ஆ சீக்கிரம் வா, இங்கே எழுதணும். வா வா, ஓடி வா, ஓடி வா. ஹாய், இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. செம்மையாக போர் அடிக்குது, ஒரே நாளையிலே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா செம்மையாக டைம் பாஸ் ஆகும் எனக்கு. உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வம்பு பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் செம்மையாக போர் அடிக்காமல் அப்படியே டைம் வந்துட்டு செம்மையாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரொம்ப போர் அடிக்குது. தம்பிக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் அவனும் பிஸி. தங்கச்சி பையனும் வரல. ஸோ எல்லோரும் வந்துட்டு பயங்கர பிஸியாக இருக்காங்க. தங்கச்சி வந்துட்டு அவளோட வந்துட்டு டிரைவிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. இந்த மாதிரி எல்லாரும் பிஸியாக இருக்காங்களா, நான் மட்டும் தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. இப்போது அம்மாவும் தம்பியும் கொஞ்சம் வெளில போயிட்டு இருந்தாங்க. செம்மையான ஒரு ஐட்டம் ஒன்று வந்திருக்கு, நான் காட்டுறேன். இது வந்துட்டு எங்கள் ஊரோட ஒரு ஸ்பெஷல் பண்டமாக்கும். என்ன தனிஷ், இது பேரே தெரியாது. இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லு, இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லு, இங்கே வா. சூப்பரா இருக்கா, செம்மையா இருக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கும். தேன் குழல்னு சொல்லுவோம், தேன் மிட்டாயின்னு சொல்லுவோம், வேற என்னது சீனி மிட்டாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த கரிஞ்ச பீஸ் தான் பிடிக்கும், எல்லாத்துலேயுமே அப்படிதான். இதுக்குள்ள இருந்த அப்படியே தேன் சொட்டும், செம்ம சூப்பரா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ தேன் மிட்டாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவிழா கடைலாம் வந்தால் வந்துட்டு இது வந்து கிடைக்கும். மற்றபடி நார்மலாக நாகர்கோவிலில் அந்த ஜங்ஷன்லலாம் வச்சுருப்பாங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருப்பாங்களா. ஸோ அதனால் கட்டி பிடிச்சி போயிருக்கும் அது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்களா அப்படியே தேன் சொட்டும். ஸோ இது வந்துட்டு சாப்பிட்ற அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியில் வந்துட்டு கிறிஸ்பியாகிட்டு உள்ளே வந்துட்டு நல்லா மாவு மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நாகர்கோவில் வந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. எப்படி இருக்குடா, நல்லா இருக்கா? செம்மையாக்கு. எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ வரும்போது பார்த்துருக்கு ரோட்டில், அதனால கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி போய் இது வாங்கிட்டு வந்துச்சு. செம்ம சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாருமா. சாப்பிட்டு சொல்லு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா. இந்த ரோஷன் இந்த கேஸ் நல்லா இருக்கலாம். இது வந்துட்டு நல்லா சுட சுட போடுவாங்க, அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சூடு கம்மியாக தான் இருக்குது, பட் சுட சுட போடுறது செம்மையாக இருக்கும். இப்போ இதை தான் சாப்பிட போகிறோம். ஒரு பார்சல் வந்துட்டு காரச்சேவு. இங்கே உள்ள காய்ச்சல் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இது இதெல்லாம் சின்ன வயசில் அவ்வளோ ஃபேவரட் ஆகும் எங்களுக்கு, இந்த சீனி காய்ச்சல். அது வந்துட்டு ஸ்வீட்டு இனிக்கும். ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். எங்கள் எல்லாரை விட அரவிந்துக்கு தான் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாப்பிடும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். இதெல்லாம் தான் உட்காந்து திருவிழா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போவோம் உட்காந்து. தனிஷ் இது சாப்பிட்டு பாறேன், இது சாப்பிட்டு பாறேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு அதிசயம், என் பையன் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டோன்னு ஓடி வந்துட்டானே. சரி கழுவிட்டு வா, கழுவிட்டு வா. இது ரெண்டத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லு பார்க்கலாம். சூப்பராக இருக்கா, உன் பிடிச்சிருக்கா? கண்ணில் என்ன பண்ண, இங்கே வா. உனக்கு இது ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கு தனேஷ்?
இது இது ரெண்டுமே பிடிச்சிருக்கா ஆமா சூப்பர் செல்லம் இதுதான் என்னோட ஃபேவரட்டும் கூட இந்த இந்த கார்ச்சோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஒன்னு வந்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது கூட அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும் போ பாய் வசதியில் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு ஆர்டர் போயிட்டுருக்கு சி ஆஃபர் போயிட்டுருக்கு அதில் வந்து எனக்கு பிடிச்ச கொஞ்சம் திங்ஸை வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல அதில் வந்துட்டு ரெண்டு மூணெண்ணா வந்திருக்கேன் அதில் நான் உங்களுக்கு ரெண்டெண்ணை காட்டுறேன் அதில் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரியா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் நான் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேன் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகும் நீங்கள் யாருமே இதை வந்துட்டு கெஸ் பண்ணவே முடியாது நிஜமாக சொல்லுவேன் யாருமே இதை வந்துட்டு கெஸ் பண்ணவே முடியாது இது வந்துட்டு ஒரு ஒன் வீக் கழித்து நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரியா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத என் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாகும் நீங்கள் யாருமே எத்தனை வாட்டி சொன்னாலும் தீராது நீங்கள் யாரும் கெஸ் பண்ணிக்கிடவே மாட்டீங்க யாருமே கெஸ் பண்ணிக்கிட மாட்டீங்க இதை ஸோ இதை வந்துட்டு நம்ம அங்கே ஓரமாக வச்சிடலாம் என் வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா அவங்களுக்கு தெரியும் உங்க யாருக்கும் தான் தெரியாது தனிஷி தெரியுமா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா இரு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு இதுக்குள்ள டோ பாக்ஸ் என்னது டோ பாக்ஸ் டோ பாக்ஸ் அந்த பாக்ஸ் எல்லாம் இங்க இல்ல அந்த பாக்ஸ் எல்லாம் இங்க இல்ல இது வேற சரியா இது வந்துட்டு என் வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கலாம் நம்ம இது காட்டலாம் இந்த டேபிள் இந்த டேபிள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக நான் வந்துட்டு ஆர்டர் போட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸு இது வந்துட்டு தனிஷ்காக தான் வாங்கினேன் தனிஷுக்கும் எனக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மட்டே காட்டுறேன் மகளே டேபிள் மட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் வந்துட்டு நான் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை கட்டிலில் உட்காந்து வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலவும் அப்புறம் தனிஷுக்கும் எழுதுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு ஆர்டர் போட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு வந்ததுக்கப்புறம் உட்காந்து இதில் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் தனிஷ் தனிஷ் தான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறாரு அப்படி தானே தனிஷ் சூப்பர் ஜலகுட்டி ஒழுங்காக தான் இருக்குது ஒழுங்காக தான் இருக்குது திருப்பி வைங்க சரி அவ்வளோதான்டே அவ்வளோதான் ஆ ஓகே உட்காருங்க பார்க்கலாம் ஆ கீழே இதுலையா ஓகே இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இந்த மாதிரி எழுதுறதுக்கு அப்புறம் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு கப் ஹோட்டல் கூட கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பெருசாக யூஸ் ஆகாது எங்களுக்கு இதில் கொண்டு வந்து எந்த கப்பையும் நாங்கள் வைக்க போகிறதில்ல பட் வந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு வுட்டு கலரு அதுக்கப்புறமா மெரூனு பிங்க்கு இந்த மாதிரி ப்ளூவு என்னடா இது ப்ளூ கலர் இந்த மாதிரி நிறைய கலர் இருந்துச்சு நான் வந்துட்டு இந்த கலர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அழுக்குப்பட்டால் தெரியாதுல்ல அதனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன் ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது வாங்கி 728 இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்துட்டு ஆஃபரில் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக போட்டிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு தெரியல நான் இதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்துட்டு யாருக்காச்சும் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையிலேருந்து வந்துச்சா நல்லா திக்காக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இன்னைக்கு காலைல வந்ததுக்கப்புறம் தனிஷ் இதை வச்சு தான் விளையாடிட்டுருக்கான் வண்டி ஓட்டுறது அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் இதில் வச்சு தான் முடித்தான் ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது தாராளமாக வாங்கலான்னு சொல்லுவேன் இதோட லிங்க் வந்துட்டு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்குங்க இப்போ இதோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல எனக்கு நான் வாங்கும்போது 728 வாங்கினேன் சரியா ஸோ அவ்வளோதான் இதில் நிறைய பேட்டர்ன் கூட வச்சுருக்காங்க இது மேலே வந்துட்டு இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஃபோல்ட் பண்ணி வர மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு லேப்டாப்பை வந்துட்டு நம்ம தூக்கி வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது எனக்கு வந்துட்டு இதுவே போதும் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதை விட 200 அந்த மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அது கூட தாராளமாக வாங்கிக்கலாம் வீட்டில் சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த பிச்சு எல்லாம் விரிய ஆரம்பிக்கும் செம்மையான ஒரு வாசனை வரும் இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும் பிச்சில் வந்துட்டு பூ விரியும் போது வரக்கூடிய வாசனை சூப்பராக இருக்குது ஈவினிங் டைம் டெய்லி வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு ஒரு சூப்பரான வாசனை வரும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா எங்கள் அப்பா வந்துட்டு இதெல்லாம் பறித்து வந்து சாமிக்கு வைப்பாங்க ஸோ அது வரைக்கும் இது வந்துட்டு நல்லா மணத்திட்டே இருக்கும் இங்கே இப்போ அன்ஷா வேறு இல்லையா அதனால் பூ பறிக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை நிறைய பூ கிடக்குது எல்லா இடத்துலையும் சப்போட்டா மரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சப்போட்டா கிடக்குது
நிறைய கிடக்குது இங்கே வந்துட்டு. ஒரு வௌவால் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்குள்ளேயே வந்துட்டு செட்டில் ஆயிடுச்சு. நைட் ஆனால் இங்கே தான் ஃபுல்லாக இந்த மரத்துக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி இருக்கும். காலையில் எல்லாத்தையும் கரம்பி போடும். இதுதான் அந்த வௌவாலோட வேலை. நிறைய இருக்குது சப்போட்டா, சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையும் அழகாக குத்து குத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. எனக்கு வந்துட்டு சப்போட்டா ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த வௌவால் எனக்கு தரோம் தரோன்னு பார்க்குறேன், ஆனால் ஒன்றையும் அந்த வௌவால் எனக்கு தரவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா எப்போயாவது வௌவாலுக்கு தெரியாமல் எனக்கு ஒன்று ரெண்டு பறித்து தருது, அதை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய கிடைக்குது சப்போட்டா. சப்போட்டாக்குள்ளே இருந்து ஒரு ஒரு புள்ளை வருது, செல்ல புள்ள வருது. அழகு பிள்ளைய முடிவெட்டுறேங்கிற பேரில் நல்லா நாசம் பண்ணி வச்சுட்டாங்க பிள்ளை தலையை. அப்படிதானே போனேன். ஆமாம் சோ பாவம், நிறைய கிடக்குது. பார்க்கலாம் அந்த வௌவால் கூட போராடி ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நேரம் இருட்ட போகுது. தனிஷுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. ஹோம்ஒர்க் மீன்ஸ் எப்படி சொல்ல, நான் அவனுக்கு வந்துட்டு எக்ஸாமாக நடந்துட்டுருக்கு. இந்த செம் வந்துட்டு முடிய போகுது. ஸோ ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கணும், ஏன்னா ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தான் வீட்டில் வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை, சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ தானே பேசிக்ஸ் வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அதனால் இப்போ நாங்கள் அதை தான் அந்த ஒர்க்கை தான் பண்ண போகிறோம். வேறு வேலையும் எதுவும் இல்லை, யாரும் இல்லை, போர் அடிக்குது. சீக்கிரமாக அவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு இப்போவே எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தம்பியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் போர் அடிக்காது, பட் அவனும் இல்லையா, அதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டிரைவிங் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்துட்டு கார் ஓட்டுறது பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். சே எவ்வளோ செம்மையாக ஓட்டுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் வந்துட்டு சூப்பராக கார் ஓட்டி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறமும் எல்லாம் மறந்து போச்சா, ஏன்னா டச் விட்டு போச்சுன்னா அப்படி தானே எல்லாம் மறந்துடும்ல. அதனால தான் சரி நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தரவை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு இந்த டைம் வந்துட்டு சூப்பராக அமைஞ்சு போச்சு. நல்லா கற்றுக்கிட்டு காரை வந்துட்டு ஓட்டணும். பைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஓட்டுவேன், கியர் பைக் எல்லாமே ஓட்டுவேன். என் வீட்டுக்காரோட R15 பைக்கு எல்லாமே ஓட்டுவேன். ஆனால் காரில் வந்துட்டு கொஞ்சம் பயம். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு மாமா வாங்கின காராகும். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஆசையாக வாங்கின கார், நம்ம ஓட்டுறேங்கிற பேரில் எங்கேயா கொண்டு இடிச்சிட்டா பாவம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் போகவே இல்லை. பட் இனி அப்படி கிடையாது, நம்ம வந்துட்டு கற்றுக்குறோம் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சு. என் வீட்டுக்காரங்க எப்போ சொல்ல பயப்படக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஊரா வீட்டு காரை உடச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இருந்துகிட்டே இருந்து இனி அப்படி கிடையாது, நம்ம வந்துட்டு எப்படியாவது கற்றுக்குறோம் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு சூப்பராக கார் ஓட்டிடலாம். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு மாமா வந்துட்டு தனியாக இருக்காங்க, மாமியும் அங்கே போயிட்டாங்க, நீங்களும் இங்கே வந்துட்டீங்க, அவங்க எப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இவ்வளோ அக்கறையாக கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரியா மாமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தனிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. எப்போதுமே தனியாக தான் இருப்பாங்க மாமா. அவங்களுக்குன்னு ஒரு சோஃபா, அவங்களுக்குன்னு கொஞ்சம் திங்ஸ், அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க எப்போதுமே மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு தனியாக தான் இருப்பாங்க. எப்படி அப்படி இருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. நான் மாமிகிட்ட அடிக்கடி கேட்பேன், எப்படி மாமா வந்துட்டு இப்படி தனியாகவே இருக்கான். அதுக்காக மாமா பேச மாட்டாங்கலாம் நினைக்காதீங்க, மாமா பயங்கரமாக பேசுவாங்க, நல்லா கலாய்ப்பாங்க, எல்லாம் பண்ணதாக செய்வாங்க. பட் மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. நாங்கள்லாம் இல்லைன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த டைம் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நானும் தனிஷும் அங்கே இருந்தோன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் மண்டை வெடிச்சே போயிடும், ஏன்னா அவ்வளோ போர் அடிக்கும் அங்கே தனியாக இருந்தால். அதனால தான் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தோம். இப்போ வந்துட்டு காலைல மாமா வந்துட்டு வெளில சாப்பிட்டுப்பாங்க. மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் வந்துட்டு தம்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவான். இங்கே அம்மா வந்துட்டு குழம்பெல்லாம் வச்சிரும். ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவான். இன்னையிலேருந்து அப்படி தான், இப்போ ஒரு வாரம் தானே, இப்படியே சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. ஸோ இப்படி தான் எங்களோட இந்த டைம் வந்துட்டு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.